வியாபாரமே இல்லாமல் இருக்கும் வியாபார ஸ்தலங்களில் மற்றும் கடை அலுவலகங்களில் வாடிக்கையாளர்கள் அதிகளவில் வர எளிய தாந்திரீக பரிகாரம். சில நேரங்களில் வியாபார ஸ்தலங்களில் வியாபாரம் சரியாக நடக்காமல் முடிந்து போய்விடும். என்னதான் முயற்சி செய்தாலும் வியாபாரம் லாபம் தராது. எதிரிகள் செய்த தீவினையாலும் அல்லது கண்திருஷ்டி, பில்லி, சூன்யம், எவல் போன்றவற்றாலும் இந்த நிலை ஏற்படலாம். இவற்றில் இருந்து மீள வியாபாரம் ஓகோ என நடக்க இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் பூஜை ஆரம்பிக்க வேண்டும். முதலில் ஒரு மங்களயத்தில் பன்னீர் ஊற்றி அதில் வாசனை திரவியங்கள் மற்றும் பச்சை கற்பூரம், மஞ்சள் போட்டு அதில் வெப்பிலை, வில்வையிலை, துளசி இலை, அரசமர இலை, ஆலமர இலை இவைகளை சிறிதளவு கலசத்தில் போட்டு பச்சை வர்ண துணியால் மூடி நூல் சுற்றி தழைவாலை இலை விரித்து அதில் இதை வைத்து படையல் போட்டு தூப தீபம் காட்டி மந்திரம் 1008 உரு உச்சரித்து பிறகு தினமும் கடை, வியாபார ஸ்தலம், அலுவலகம் திறக்கும் போது சுத்தம் செய்துவிட்டு இந்த நீரை தெளிந்து வர வாடிக்கையாளர்கள் அதிகளவில் வருவார்கள். தெளிக்கும் போது இம்மந்திரத்தை கூறிக்கொண்டே தெளிக்க வேண்டும். மந்திரம்: ஓம் நமோ பகவதி பத்மா பத்மாவதி. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் பூர்வாய தட்சிணாய பஸ்டிமாய உத்தராய அனுபூரக சர்வே ஜன வசியம் குரு சுவாஹா. இப்படி செய்வதால் வியாபாரம் நன்றாக நடப்பதுடன் எதிரிகளும் ஒழிவார்கள். இடையூறுகள் எல்லாம் விலகி தேவ அருள் பரிபூரணமாக கிடைத்து நல்ல முறையில் வியாபாரம் நடக்கும். நன்றி.